பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியில் பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலோடு நீங்கள் கேட்டிருந்தீங்க, பிரதர் இது வந்து இந்த மாதம் க்வெஸ்சன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் சீக்கிரமாக அதை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, வேறு ஒன்றும் இல்லை, அதனால் வந்து பண்ண முடியல. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து ரெடியாக தான் இருந்தது. ஸோ இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி, மன்னித்து கொள்ளவும். இந்த மாதத்துக்கான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தானியல் தொடங்கி மல்கியா வரைக்கும் இருக்கிற சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருந்து நான் கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆன்சர்ஸை நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அல்லது போஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? வாங்க இந்த மாதத்துக்குரிய 50 கேள்விகளை பார்க்கலாம். இந்த மாதத்துக்கான 50 கேள்விகள் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருந்து தான் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சங்கீதமே 150 அதிகாரம் படிச்சிட்டிங்க, இது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் வந்து வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, 60 முழ உயரமும் 6 முழ அகலமான சிலையை செய்த அரசன் யார்? 60 முழ உயரமும் 6 முழ அகலமான சிலையை செய்த அரசன் யார்? ரெண்டாவது கேள்வி, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்று ராஜா யாரிடம் சொன்னார்? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்று ராஜா யாரிடம் சொன்னார்? மூணாவது கேள்வி, பெர்சியாவின் ராஜா யார்? இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து தானியல் 10 அதிகாரத்தில் இருக்குது, 1st வசனத்தில் இருக்குது. அந்த ராஜாவினுடைய பேர் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. நாலாவது கேள்வி, பிரதான அதிபதி மிகாவேல் பற்றி தானியலில் எங்கே இருக்கிறது? பிரதான அதிபதி ஆகிய மிகாவேல் அப்படின்னு சொல்லிட்டு தானியலில் ஒரு வசனம் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது வந்து, இதைக்கேல் என்பது என்ன? ஆறாவது கேள்வி, ஓசியாவின் தந்தை யார்? ஓசியா தீர்க்கதரிசியினுடைய தந்தை யார்? ஏழாவது, டேஷ் எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள். அதாவது எங்கே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள். எட்டாவது கேள்வி, எப்ராஹிம் பேதையான டேஷ் போல் இருக்கிறான். எப்ராஹிம் பேதையான யாரை போல இருக்கிறான்? ஒன்பதாவது கேள்வி, யாருடைய மகிமை ஒரு பறவையைப் போல பறந்து போகும்? அடுத்தது வந்து பத்தாவது கேள்வி, யார் பலனற்ற திராட்சை செடி? அது வந்து பத்தாவது கேள்வி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பதினோராவது கேள்வி வந்து, யார் தன் தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணினது? அது வந்து பதினோராவது கேள்வி. பன்னெண்டாவது கேள்வி, பெத்துவேலின் குமாரனான தீர்க்கதரிசி யார்? பெத்துவேலின் குமாரனான தீர்க்கதரிசி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13வது கேள்வி, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தவன் யார்? பைபிளில் அழகாக அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வந்து ஒரு பெண்ணுக்காக இவன் ஆடு மேய்த்தான் அப்படின்னு வருது. ஸோ அப்போது ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தவன் யார்? 14வது கேள்வி, வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் அப்படின்ற ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது? இது எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் வருதுன்றதை கண்டுபிடிக்கணும். வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள், ரொம்ப நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அடுத்த கேள்வி வந்து 15வது கேள்வி, தெக்கோவா ஊர் மேய்ப்பரில் ஒரு தீர்க்கதரிசி யார்? தெக்கோவா ஊரைச் சேர்ந்த மேய்ப்பரில் ஒரு தீர்க்கதரிசி யார்? அதில் வந்து அப்படி தான் வருது, என்னென்னா தெக்கோவா ஊர் மேய்ப்பரில் ஒரு தீர்க்கதரிசி ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு வருது, அவர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். 16வது கேள்வி, எதை இருப்பு கருவிகளால் போரடித்தார்கள்? இருப்பு கருவினால் நமக்கு தெரியும் இரும்பு, சரிங்களா? அது வந்து பைபிளில் வந்து இருப்பு கருவி அப்படின்னு இருக்கும். ஸோ எதை இருப்பு கருவிகளால் போரடித்தார்கள், ஓகேங்களா? 17வது கேள்வி, நசிரேயர் குடிக்கக்கூடாதது எது? அதாவது நசிரேயர் குடிக்கக்கூடாத இதை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரி வரும், அதனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அதாவது நசிரேயர் குடிக்கக்கூடாதது எது? இது வந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது, இதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 18வது கேள்வி, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இந்த வசனம் எங்கே இருக்குது? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
பத்தொன்பதாவது கேள்வி, தீமையான காலத்தில் யார் மௌனமாய் இருக்க வேண்டும்? தீமையான காலத்தில் யார் மௌனமாய் இருக்க வேண்டும்? இருபதாவது கேள்வி, அமத்சியா எங்கே ஆசாரியன்? அமத்சியா எங்கே ஆசாரியன்? 21வது கேள்வி, உபதியாவில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? அப்போ முதல்ல நீங்கள் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும், வசனமும் கண்டுபிடிங்க, சரிங்களா? 22வது கேள்விக்கு போகலாம். 22வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, யோனாவினுடைய தந்தை யார்? யோனாவின் தந்தை பெயர் என்ன? 23வது கேள்வி, மகாநகரமாகிய டேஷ் மகாநகரம் எது? யோனாவில் தான் வருது. 24வது கேள்வி, யோனா எந்த ஊருக்கு போக கப்பல் ஏறினார்? யோனா எந்த ஊருக்கு போகும்படியாய் கப்பல் ஏறினார்? 25வது கேள்வி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் யார்? அவரை பற்றி அவரே சொல்கிறார், நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்ட்டு, அது யார்? 26வது கேள்வி, யோனா எதின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான்? ஒரு விஷயம் நடக்குதுங்க அவன் வாழ்க்கையில், அப்போது அதன் மேலே ரொம்ப சந்தோஷப்படுறான். யோனா எதின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான், ஓகேங்களா? 27வது கேள்வி, யோனாவில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? யோனாவில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 28வது கேள்வி, மீகா எந்த ஊரை சேர்ந்தவர்? மீகா எந்த ஊரை சேர்ந்தவர்? 29வது கேள்வி, டேஷ் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. டேஷ் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. 30வது கேள்வி, என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த வசனம் எங்கே இருக்குது? என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்ற இந்த வசனம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில், அதாவது சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எங்கே இருக்கிறது? அடுத்த கேள்வி, 31வது கேள்வி, நினிவேயின் பாரம் என்று தொடங்கும் தீர்க்க தரிசன புஸ்தகம் எது? நினிவேயின் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு வசனமே ஸ்டார்ட் ஆகுது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும். 32வது கேள்வி, கர்த்தருடைய வழி டேஷ் மற்றும் டேஷில் இருக்கிறது. ரெண்டு ஆன்சர் அதுக்கு வரும், சரிங்களா? கர்த்தருடைய வழி டேஷ் டேஷ் இருக்கிறது, ஓகேங்களா? 33வது கேள்வி, 33வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஆபகூக் 3:18 வசனத்தை எழுத வேண்டும். ஆபகூக் 3:18 வசனத்தை எழுத வேண்டும். 34வது கேள்வி, செப்பனியாவின் தந்தை யார்? செப்பனியாவின் தந்தை யார்? அவருடைய பேரை சொல்லணும். 35வது கேள்வி, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியாவில் எங்கே இருக்குது இந்த வசனம்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது 36வது கேள்வி, உங்கள் டேஷ் சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் டேஷ் சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அதை எதை சிந்தித்து பார்க்கணும் அதுதான் கேள்வி. 37வது கேள்வி, செருபாபேல் யாருடைய குமாரன்? செருபாபேல் யாருடைய குமாரன், ஓகேங்களா? 38வது கேள்வி, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? 39வது கேள்வி, யார் அழுக்கு வஸ்திரம் தரித்தரோனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்? இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவருடைய பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 40வது கேள்வி, யாருக்கு நாரையின் சட்டைகள் இருந்தது? யாருக்கு நாரையின் சட்டைகள் இருந்தது? ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இவர்களுக்கு நாரையின் சட்டைகள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, மரக்காலயத்துன்னு பூமிக்கும் வானத்துக்கும் போயிட்டு போயிட்டு வராங்க, சரிங்களா? அது கண்டுபிடிக்கணும். 41வது கேள்வி, விதைப்பு டேஷ் திராட்சை செடி தன் கனியை தரும். விதைப்பு டேஷ் திராட்சை செடி தன் கனியை தரும். 42வது கேள்விக்கு போகலாம். 42வது கேள்வி, அவனவன் பிறனோடே டேஷ் பேசுங்கள். அவனவன் பிறனோடே டேஷ் பேசுங்கள்.
என்ன பேசுங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். 43வது கேள்விக்கு போகலாம். 43, சகரியாவில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 44வது கேள்விங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான், ஆனால் வந்து நீங்கள் வந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்துலேருந்து இதுக்குரிய ஆன்சரை எடுக்கணும். ஏசா யாருக்கு சகோதரன்? ஏசா யாருக்கு சகோதரன் அதை நீங்கள் சொல்லணும். 45வது கேள்வி, நான் டேஷ் ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகேங்களா. 46வது கேள்வி, ஆசாரியனுடைய உதடுகள் எதை காக்க வேண்டும்? ஆசாரியனுடைய உதடுகள் எதை காக்க வேண்டும்? ஓகேங்களா. 47வது கேள்வி, உங்கள் எதினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று மல்கியா சொல்லுகிறார். மல்கியால் வருது அப்போ. ஓகேங்களா. அப்போ கேள்வி என்னென்னா, உங்கள் எதினாலே உங்கள் டேஷ் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று மல்கியா சொல்லுகிறார். எதனால் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. 48வது கேள்வி, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? ஓகேங்களா. 49வது கேள்விக்கு போகலாம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் எது உதிக்கும்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் எது உதிக்கும் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி 50வது கேள்வி, கடைசியாக வந்துட்டோம். ஓகேங்களா. ஒரு வசனம்தான், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு டேஷ் தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஒரு தீர்க்கதரிசியுடைய பேர் வருதுங்க, அந்த தீர்க்கதரிசியோட பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்னென்னா, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு டேஷ் தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். 50 கேள்வி வந்து சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, 50 கேள்விக்கான ஆன்சர்ஸை ஒரு பேப்பரில் எழுத போகிறீங்க. நம்பர் போட்டு ரெஃபரன்ஸோடு எழுதிட்டு உங்கள் பேர் மறக்காமல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் வழக்கம் போல். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கக்கிட்ட வந்து சேரும். மறக்காமல் உங்களுடைய பேரை நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட் மேலே நீங்கள் எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, இல்லை போஸ்டில் அனுப்பினாலும் ஆன்சர் ஷீட் மேலே வந்து ஃபஸ்ட்டில் உங்களுடைய பேரை நீங்கள் மறக்காமல் எழுதுங்க. சரிங்களா. இந்த மாதம் க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னித்து கொள்ளுங்கள். அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்ட் டைமுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டெய்லி பைபிள் கியூஸ் அது வந்து நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ண உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. அதே போல் இந்த மாதாந்திர கேள்விகளில் நீங்கள் பங்கேற்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நீங்கள் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிக்க போகிறோம், படிச்சுட்டு ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளே நாமே வந்து இன்னும் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு தான். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, பைபிளை படிப்பதற்கு கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.